வயலோ வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்லவரோ தந்தானே உழவன் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்த பெருமக்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய பொன் விளை பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரம் வேளாண் சந்தை நிலவரம் வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இளம் பட்டுப்புழு வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஏ முருகேஷ் அவர்கள் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க நெல் விதை உற்பத்தி செய்து பயனடைந்து வரும் விழுப்புரம் மாவட்டம் கனையார் கிராம வேளாண்மையாளர் டி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் வேளாண் நேரத்தில் ஆலோசனை நாமக்கல் சேலம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மழை வேம்பு தொடரும் தகவல் நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்புகள் தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சீங்க வேளாண்மையில் விதை மிகவும் இன்றியமையாத இடுபொருள் ஆகும் வேளாண் உற்பத்தியின் மொத்த மகசூல் மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருள்களின் தரம் ஆகியவற்றினை நிர்ணயம் செய்வதில் விதைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே தரமான விதைகளின் தேவை வேளாண்மையில் அதிகரித்து கொண்டு வருகிறது குறிப்பிட்ட அளவு நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விதைகளாக உற்பத்தி செய்யும் போது விளைபொருள்களை விட நல்ல லாபம் பெற முடிகிறது அந்த வகையில் நெல் விதை உற்பத்தி செய்து பயனடைந்து வரும் விழுப்புரம் மாவட்டம் கணையார் கிராம வேளாண்மையாளர் டி செந்தில்குமார் அவர்களை சந்தித்தபோது பேர் செந்தில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு உந்தூர்பட்ட வட்டம் கனையார் கிராமம் நான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே ஆளுங்களை வச்சு நடவு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முறப்பாடு ஆளுங்க பிரச்சனை வந்ததால் எஸ்ஆர்ஐக்கு மாறினேன் எஸ்ஆர்ஐலம் பிரச்சனை வந்தது இப்போ மிஷின் பிளான்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இது களை ஆளுங்க பிரச்சனை ஆளுங்க பிரச்சனை எஸ்ஆர்ஐ நடத்துக்கு கவர் பிடிக்கிறதுக்கு ஆளுங்க பிரச்சனை நிறைய பிரச்சனை அதுக்கும் பிற்பாடு இப்போ நாலஞ்சு வருஷமாக மிஷின் பிளான்டிங் தான் பண்ணிட்டுருக்குறேன் இப்போ அஞ்சு ஆறு வருஷமாக வந்து சீட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சீடு ஃபார்ம் பண்ணுறதால எங்கள் விவசாயிக்கும் ஆதாயம்தான் அது அவங்க கொடுக்குறது மார்க்கெட்டிங் பண்ணும்போது பிரச்சனை வருது விலை கம்மியாக போட்டுடுறாங்க சமயத்தில் எழுநூறுவா எட்நூறுரூவா கூட நெல் போயிடுது இப்போ இவங்கள்ட்ட ஃபிக்ஸடான ரேட்டு மானியம் கொடுக்குறாங்க நமக்கு சீடு பண்ணுறதால விவசாயிகளுக்கு நல்ல ஆதாயம் இது இப்போ நம்ம எஸ்ஆர்ஐ பண்ணுறதால பூச்சி கண்ட்ரோல் ஆகி போகுதுங்க மிஷின் பிளான்ங்கில் காத்தோட்டம் இருக்குது நல்ல காற்று ஓட்டம் இருக்குது கேப் இருக்குது நெல் வந்து தரமாக அந்த நெருக்க விட இது இருக்கிறதால நெல் அவுட்டன்னு வருது இந்த மிஷின் பிளான்டிங்கில் வந்து பதினேழு கிலோ ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ வந்து பதினேழு கிலோ வெள்ளியும் வேற நெல் அதில் பதினஞ்சு கிலோ வேற மீறுதுங்க நடவு ஆள் கூலிக்கு நம்ம நட்டா சாதாரணமாக நட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது இருபது ஆளுக்கும் குறையாத நடும் இது மிஷின் பிளான்ட்டில் போகும்போது மூவாயிரரூபா மூவாயிரத்தி இரநூறு வருது அதுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ஹெக்டேருக்கு ஐயாயிரரூவா இந்த வருஷம் கொடுக்குறேன்னு இருக்காங்க போன வருஷம் மூவாயிரம் கொடுத்தாங்க அதில் நமக்கு ஒரு ஆகுது ரெண்டாவது இந்த பதினஞ்சு நாள் இருபது நாள் உள்ள நடும்போது குரோத் அதிகமாக வருது கிளப்பு அதிகமாக வருது அதை நம்ம ஆடி மாதமே நாற்று விட்டு அதை புரட்டாசி கடைசி விலையும் நடும்போது அதனுடைய குரோத்து கம்மி தான் வயசாகி நடுறதில்ல இது அந்த மாதிரி இல்லைங்க குரோத்து நிறையா வருது உரமும் கம்மியாக அப்ளை பண்ணிக்கலாம் அது சாதாரணமாக ரெண்டு ரெண்டரை மூட்டை டிஏபி போடுவாங்க மூணு டைம் யூரியா போடுவாங்க இது நாங்கள் அது மாதிரி பண்ணுறது இல்லைங்க ரெண்டு மூட்டை ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை காம்ப்ளக்ஸ் போடுவேன் அதுக்கடுத்தது போது அரை மூட்டை யூரியா நான் மருந்து அடிக்கலைங்க மருந்து அடித்து வருஷம் ஆகுது அந்த யூரியா குறைக்கிறதால அந்த மருந்து அடிக்கிற பிரச்சனை குறைஞ்சி போகுது எங்கள் அப்பா அதை ஒத்துக்க மாட்டுறாரு அதனால் அந்த தண்ணியை கொஞ்சம் மிஷின் பிளான்டிங்கில் தண்ணியை பராமரிக்கணும் மட்டம் பராமரிக்கணும் எங்களுக்கு ஏரி பாசனம் சார் ஏரி பாசனத்தில் எங்கள் மதுவெல்லாம் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்குது அதனால் எங்களுக்கு அந்த பெரிய பாதிப்பான மழையெல்லாம் இல்லை அப்படியே பேஞ்சாலும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மழை தான் அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் பெரிய வெள்ளம் சாய்கள்லாம் எங்கள் ஏரியாவில் கிடையாது அந்த ரெண்டு நாள் ம வெள்ளம் சாயும் அதுக்கு வடிகால் வசதி இருக்குது வாய்க்கால் வசதியெல்லாம் இருக்குது இதுதான் அறுவடை பண்ணி நாங்கள் காய வைக்கணுங்க காய வச்சு அவங்க வந்து பார்த்துட்டு மாசம் ஈரப்பதம் பதினொன்றுக்கு இருக்குது குறையாத இருக்கணுன்றாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் போய் அந்த கமிட்டியில் இருக்காங்க அதுக்குன்னு அவங்கள்ட்ட போய் அந்த நெல்லை பார்த்து ஈரப்பதம் கரெக்ட் பண்ணிட்டுனா அதுக்கு முன்பாடு ஐம்பத்தி ரெண்டு கிலோ இடம் வச்சு வெயிட் பண்ணி சீல் பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்க சொல்கிற டைமில் ஏற்றி கொண்டு போய் அங்கே இறக்கிட்டால் அவங்க தூற்றி நம்மள்ட்ட கருக்கா மற்றதெல்லாம் கொடுத்துட்றாங்க நெல் உற்பத்தி பண்ணி கமிட்டியில் கொண்டு போய் நம்ம அவஸ்தைப்படுறதை விட கமிட்டியில் போட்டுவிட்டு நாலு நாள் அஞ்சு நாள் காசு காவாது அவங்க வியாபாரம் ஏமாற்றிட்டு போகிறத விட இந்த மாதிரி சீட் ஃபார்ம் கொடுக்குறது விவசாயிகளுக்கு ஆதாயம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி செந்தில்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம் நாமக்கல் சேலம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு தொடர்ந்து வறண்ட வானிலையை நிலவும் என்பதாலும் காற்றின் வேகம் குறைவாக காணப்படுவதாலும் அதிகபட்ச வெப்ப அளவுகள் நீண்ட நேரத்திற்கு நிலவி கோழிகளில் வெப்ப அயற்சியை உண்டாக்கும் முட்டை உற்பத்தி பாதிக்கப்படாமல் இருக்க கோழிகளுக்கான தீவனம் அவற்றிற்கு அளிக்கும் நீரின் வெப்பம் மற்றும் அதன் அளவு ஆகியவற்றை கோடை காலத்திற்கு ஏற்றவாறு பராமரிக்க வேண்டும் தீவனத்தில் அமினோ அமிலங்கள் மற்றும் சோடா உப்பு ஆகியவற்றை அதிகப்படுத்துவதுடன் பூஞ்சை நச்சற்ற தீவன மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் புதிய வரவு கம்பு சோயா புண்ணாக்கு ஆகியவற்றில் அதிகளவு ஈரப்பதம் காணப்படுவதால் அவற்றின் உபயோகத்திலும் கொள்முதல் மற்றும் சேமிப்பு போன்றவற்றிலும் அதிக கவனம் செலுத்துவதால் முட்டை உற்பத்தியை தக்கவைத்துக் கொள்ளலாம் தற்போது உளுந்து பயருக்கு நல்ல விலை கிடைப்பதால் புரட்டாசி பட்டத்தில் மானாவாரி மற்றும் இரவையில் உளுந்து சாகுபடியை மேற்கொள்ளலாம் குறுகிய வயதுடைய ஒரே அறுவடையில் விளைச்சல் தரக்கூடிய மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மையுள்ள ரகங்களான கோ ஆறு வம்பன் ஆறு மற்றும் எட்டு போன்றவற்றை தேர்வு செய்து ஒரு ஏக்கருக்கு தேவையான எட்டு கிலோ விதையுடன் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் ட்ரைகோடெர்மா விருடி கலந்து விதை விதைநீர்த்தி செய்து விதைப்பு செய்யவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மலைவேம்பு குறித்து விவரிக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வேளாண் காடுகள் நிகழ்ச்சி இந்த வேளாண் காடுகள் நிகழ்ச்சி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தை பொறுத்தளவில் வேளாண் காடுகளின் பங்கு வந்து விவசாய உற்பத்திக்கும் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதில் பெரும்பங்கு வகிக்கும் அந்த வகையில் தமிழகத்திற்கு தேவையான முப்பத்தி ரெண்டு வகையான மரங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தேர்வு செய்துள்ளது அதில் பல்வேறு வகையான மரங்களை பற்றி அதனுடைய தொழில்நுட்பங்களை பற்றியும் அதனை வேளாண் காடுகளில் அறிமுகம் செய்வது பற்றியும் நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு வாரங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய மரம் மலைவேம்பு என்று அழைக்கக்கூடிய மிலியா இந்த தமிழகம் பூரா பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அல் மலைவேம்புன்றின்ற பேர் உச்சரிக்காத விவசாயிகளே இருக்காது ஆனால் இந்த மலைவேம்பில் நிறைய ரகங்கள் வந்துட்டுருக்கு இப்போ குறிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மலைவேம்பில் வந்து எம்டிபி ஓன் என்ற ரகத்தை அறிமுகப்படுத்தியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தற்பொழுது நல்ல மேலும் மேலும் அதாவது இம்ப்ரூவ் செய்யப்பட்ட ரகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த மலைவேம்பானது நீங்கள் குறுகிய கால பயிராகவும் நடுத்தர கால பயிராகவும் நெடுங்கால பயிராகவும் வளர்க்கலாம் குறிப்பாக எம்டிபி ஒன்று என்ற ரகத்தை பொறுத்தளவு அது ஒரிஜினலாக வந்து பலகை அதாவது பிளேவுட் தொழிற்சாலைக்காக அறிமுகம் செய்யப்பட்ட மரம் தற்பொழுது பார்த்திங்கன்னா பேப்பர் காகித தொழிற்சாலைக்கு தேவையான மரமாகவும் மலைவேம்பு மரமும் பலகைக்கு தேவையான மலைவேம்பு மரமும் மேலும் லாரி பாடி பில்டிங் அந்த இதுக்கு தேவையான மலைவேம்பு ரகமும் பல்வேறு வகையான ரகங்கள் கண்டு கண்டறியப்பட்டுள்ளன இந்த மாதிரி காகித ஆலை தொழிற்சாலைக்கு தேவையான மலைவேம்பு நடும் பட்சத்தில் விவசாயிகள் அடர்வு நடவு செய்ய வேண்டும் குறிப்பாக ஒரு மலைபெய்பு நகரத்தை ஒரு ஏக்கருக்கு ஐந்து அடி முதல் ஐந்து அடி அல்லது ஆறடி முதல் அடி ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறு மரங்களிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது மரங்கள் முடியும் நடலாம் இந்த வகை மரங்கள் குறுகிய காலமாக இருபத்தி நாலு மாதங்களிலிருந்து ஏறக்குறைய முப்பத்தி ஆறு மாதங்களுக்குள் அறுவடைக்கு வந்து வருகிறது இந்த ம இந்த மரம் பொறுத்தளவு தண்ணி மற்றும் உர மேலாண்மைக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணும் தண்ணின்றது பார்த்திங்கன்னா இந்த மரத்தின் தேவை வாரத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது லிட்டர் வாரத்திற்கு டெய்லி பார்த்தீங்கன்னா இல இறக்கிற டெய்லி தண்ணி உரமாக இருந்துச்சுன்னா ஆறுலேருந்து எட்டு லிட்டர் இறக்குறைய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பண்ணலாம் ஆனால் மொத்தமாக ஒரு வாரத்திற்கு நாற்பதுலேருந்து ஐம்பது லிட்டர் என்பது இந்த மரத்திற்கு தேவையானது அதே உர மேலாண்மை பொறுத்தளவு முப்பது நாட்களில் ஆரம்பித்து இது ஏறக்குறைய ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் இது உரத்தை விட வேண்டும் குறிப்பாக குறுகிய முதல் இரண்டு வாரம் இரண்டு ஆண்டுகளில் டிஏபி ஒரு மரத்திற்கு குறைந்தபட்சம் ஐம்பது கிராம் வரும் அளவுக்கு வள போட்டு வளர்த்தமையானால் இந்த மரம் மூ இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளில் குறைந்தபட்ச மகசூலாக அறுபது டன்னும் அதிகபட்ச மகசூலாக எண்பது டன்னும் கிடைத்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மரம் ஒட்டுப்பலகை நிறுவனத்திற்கு பயன்படுவது இந்த மரத்தை ஏறக்குறைய நீங்கள் பதினைந்து அடிக்கு பதினைந்து அடி அல்லது பதினாறு அடிக்கு பதினாறு அடி அப்படியே நீங்கள் இருபது அடி முடிதல் இருபது அடி முறையை வளர்க்கலாம் ஏற்கறைய குறைந்த அதிகபட்சமாக நூற்றறுபது மரமும் குறைந்தபட்சமாக எண்பதுலேருந்து தொண்ணூறு மரமும் ஒரு ஏக்கருக்கு நட்டால் ஐந்து முதல் ஆண்டுகளில் இருபது இன்ச்சு சுற்றளவு அந்த மரம் அதாவது சுற்றளவு மரம் வந்து இருபது இன்ச்சை தாண்டிடுச்சினாலே அது ஒட்டுப்புலகை நிறுவனத்திற்கு உகந்ததாக பயன்படும் ஆகையால் குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா இந்த மரத்தை வரப்புறங்களில் குறைந்தபட்சமாக இரநூறு மரம் ஒரு வரப்புக்கு நட்டை வேணால் ஏறக்குறைய ஐந்து முதல் ஆண்டுகளில் ஒட்டுப்புலகை நிறுவனத்திற்கு ஒரு மரம் குறைந்தபட்சம் ஐநூறு கிலோ முதல் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கப்பட்டு நல்ல வருமானத்தை கொடுக்கும் இன்றைய சந்தை நிலை நிலவரப்படி மலைவேம்பு காய்தாலைகளுக்கு குறைந்தபட்சமாக ஏறக்குறைய மூவாயிரத்தி தொள்ளாயிர மூவாயிரத்தி அறநூறுலேருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயும் ஒரு டன்னிற்கு ஒட்டுப்பலக நிறுவனத்துக்கு குறைந்தபட்சமாக ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் டன்னுக்கும் என்ற அளவில் விற்பனை செய்யப்படுகிறது ஆகையால் விவசாயப்படங்குடி மக்களே மலைவேம்பு மடத்தை தங்கள் வேளாண் மற்றும் பண்ணைக்காடுகளை அறிமுகம் செய்து நல்ல பலன் பெறலாம் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே டி பார்த்திபன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து எட்டு நான்கு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இனி தொடர்வது தகவல் நேரம் இன்றைய தகவல் நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் மையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அசோலா மற்றும் ஸ்பைரிலினா உற்பத்தி குறித்த பயிற்சிகள் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அன்று ஊறுகாய் தயாரித்தல் குறித்த பயிற்சிகள் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று உளுந்து மற்றும் பச்சைப்பயிறு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சிகள் ஆகியவை நடைபெற உள்ளன மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண்மை அறிவியல் மையம் காட்டுப்பாக்கம் ஆறு பூஜ்யம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் மூன்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஏழு ஒன்று விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும் வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே எழுபது லட்சம் டன்னாக அதிகரிக்க ஆறு ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர் சித்ரி தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள் அச்சப்சிஎல்லின் பரோனி மற்றும் பிபிஎஃப்சிஎல்லின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும் இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும் பத்து சதவீதம் வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும் மண்ணில் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும் சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா இனி வருவது வேளாண் சந்தை வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம் கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய்க்கும் திருப்பூரில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சோளம் இதர ரகம் காரைமடையில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இரண்டாயிரம் ரூபாய்க்கும் துறையூரில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் மக்காச்சோளம் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் நெல் இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி ஐநூற்றி நான்கு ரூபாய்க்கும் கரூரில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் கேழ்வரகு இதர ரகம் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வேலூரில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ரூபாய்க்கும் டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக மூன்றாயிரத்தி முன்னூற்றி நான்கு ரூபாய்க்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக மூன்றாயிரத்தி நானூற்றி ஒரு ரூபாய்க்கும் பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் குளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக நான்காயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ஐந்தாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் புலி தருமபுரியில் குறைந்தபட்ச விலையாக மூன்றாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக நான்காயிரத்தி நூறு ரூபாய்க்கும் பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக மூன்றாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக நான்காயிரத்தி நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ பனிரெண்டு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பதினான்கு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை நூறு ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் சம்மங்கி ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக இருபத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி ஆகவும் குறைந்தபட்சமாக பதினைந்து புள்ளி ஒரு டிகிரி ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் காற்றின் வேகம் அணிக்கு மூன்று புள்ளி நான்கு கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி எட்டு சதவீதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதினைந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் மழையளவு பூஜ்ஜியம் மில்லி மீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் எண்ணூற்று எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஹெக்டாபாஸ்கள் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் அணிக்கு பூஜ்ஜியமாகவும் இருந்தது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர் ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல் சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும் வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும் நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும் இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் புழு வளர்ப்பு கிராமங்களின் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வலுவான கிராம பொருளாதாரத்திற்கு வித்திடுகிறது இதில் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பதற்கும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவதற்கும் பட்டுப்புழுவியல் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இளம் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஏ முருகேஷ் அவர்கள் து தமிழகத்தில் பல மாவட்டங்களில் குறிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் உள்பட இருபது மாவட்டங்களில் சிறந்த தொழிலாக கையாளப்பட்டு வருகிறது இந்த பட்டுப்புழுவானது இரண்டு பட்டுப்புழு வளர்ப்பானது இரண்டு நிலைகளை கொண்டது ஒன்று இளம்புழு வளர்ப்பு அதாவது முதல் பருவத்திலிருந்து இரண்டாம் பருவம் உள்ள வரை உள்ள காலம் இளம்புழு வளர்ப்பு என்றும் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் பருவம் உள்ள காலம் முதிர்ந்த புழு அல்லது வளர்ந்த புழு வளர்ப்பு என்றும் அழைக்கப்படுகிறது இளம் இளம் புழு வளர்ப்பானது ஒரு வார காலத்துக்கு உட்பட்டது இந்த இளம் புழுக்களை வளர்ப்பது என்பது சிற முறைகளை கையாள வேண்டும் குறிப்பாக இளம்புழு வெப்பநிலை தட்பவெப்ப நிலைக்கும் ஈரப்பதத்திற்கும் நோய்களுக்கும் அதிகமாக உட்படக்கூடியது எஸ் முப்பத்தி ஆறு வி ஒன் போன்ற ரகங்கள் இளம்புழு வளர்ப்புக்கு மிகவும் உகந்த ரகங்களாகும் ஸோ இளம்புழு வளர்ப்புக்கென்று தனியாக நாம் வளர்ப்பு மனைகளை அமைக்க வேண்டும் ஸோ இந்த இளம்புழு வளர்ப்பு மனையானது இளம்புழுக்களை நோயிலிருந்து தா நோய் தாக்காமல் பாதுகாப்பதற்காக இளம்புழு வளர்ப்பு மனைகளுக்கு நாம் மருந்து நோய் நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு இரண்டு புள்ளி அஞ்சு சதவீத சானிடக் என்று சொல்லப்படும் குளோரின்டை ஆக்சைடை புள்ளி மூன்று சதவீத நீர்த்த சுண்ணாம்பு கரைசலுடன் சேர்ந்து மீட்டருக்கு ரெண்டு சதுர மீட்டருக்கு ரெண்டு லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் ஸோ இவ்வாறு செய்வதனால் இளம்புழு வளர்ப்பு மையங்களில் அல் இளம்புழு வளர்ப்பு அறையில் உள்ள நோய்கிருமிகள் முழுவதுமாக நீக்கப்படும் அழிக்கப்படும் நோய்கள் வருவது தடுக்கப்படும் இளம்புழு வளர்ப்பில் முதன்மையாக உள்ளது முட்டை அடைக்காப்பு செய்தலாகும் முட்டை பருவமான பத்து நாட்களில் முட்டைகளை இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் எண்பது முதல் எண்பத்தஞ்சு சதவீத ஈரப்பதத்திலும் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் புழு முட்டையை இரு இருண்ட சூழ்நிலைக்கு முழுவதும் அறை முழுவதும் இருண்ட சூழ்நிலைக்கு ஏற்படுத்தியோ அல்லது முட்டையை கருப்பு துணி போட்டு மூடி வைத்தோ பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு செய்வதனால் இரண்டு மூன்று மணி நேரங்களில் அதிகபட்சமாக தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஐந்து சதவீத விழுக்காடுகளுக்கு நாம் புழு பொறிப்ப முட்டை பொறிப்பதை அடையலாம் முட்டை பொரித்த பின்பு உடனடியாக அதுக்கு இலைகளை போட வேண்டும் இ இங்கு இலைகளை போடும் பொழுது நாம் சிறந்த அதாவது தளிர் இலைகளையே பயன்படுத்த வேண்டும் அதாவது நுனி இலையிலிருந்து இரண்டு மூன்று இலைகள் விட்டு அதை எடுத்து வெட்டி எடுத்து கத்தி இதற்காக பிரத்யேகமாக உபயோகப்படும் கத்தியை வைத்து சிறு சிறு துண்டாக நறு நறுக்கி இலை இது புழுக்களுக்கு போட வேண்டும் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட இலைகளில் நீர்ச்சத்து அதிகமாக இருப்பதாகவும் மேலும் புரதச்சத்து அதிகம் உள்ளதாக உள்ளதாகவும் பார்த்து கொள்ள வேண்டும் உணவு இலைகள் உணவிட்டு ஒரு அரை மணி நேரத்திலிருந்து முக்கால் மணி நேரம் கழித்து புழுக்கள் இலை இலையின் மேல் வந்த பின் பின்பு நாம் புழுக்களை புழுக்களை தனியே வளர்ப்பு தட்டிற்கு மாற்ற வேண்டும் ஸோ இவ்வா இவ்வாறு செய்து செய்து வ வளர்த்த வளர்த்தமென்றால் மூன்று முதல் மூன்றரை நாட்களில் புழு முதல் பருவத்தை கடக்கும் முதல் பருவத்தை கடந்து இரண்டாம் பருவத்திற்கு போ போவதற்கு இடையில் அது தோல் உரிக்கும் ஸோ இவ்வாறு தோல் உரிக்கும் பொழுது நாம் புழுக்களுக்கு உணவள உணவளிப்பதை நிறுத்திவிட வேண்டும் மேலும் சுண்ணாம்புத்தூளை புழுக்களின் மீது தூவ வேண்டும் இவ்வாறு தூவுவதால் புழு வளர்ப்பு படுக்கையில் உள்ள அதிகப்படியான ஈரங்களை அந்த தூள் உயர்த்து கொள்கிறது இதன் மூலம் நோய் பரவுவது தடுக்கப்படுகிறது மேலும் புழு தோல் உறுப்பிலிருந்து வந்த பின்பு படுக்கை கிருமி நாசினிகளை நூறு முட்டை தொகுதிகளுக்கு ஐம்பது கிராம் என்ற அளவில் முதல் தோல் உறுப்புக்கு பின்பும் நூற்றி ஐம்பது கிராம் என்ற அளவில் இரண்டாம் தோல் உறுப்புக்கு பின்பும் தூவ வேண்டும் இவ்வாறு தூ தூவு தூவுவது மே புழுக்கள் மேலும் அடுத்த பருவங்களுக்கு செல்லும்போது நோய் பரவுவதிலிருந்து தடுக்குகிற தடுக்குகிறது இளம்புழு இளம்புழு வளர்ப்பில் மற்றும் ஒன்று விவசாயங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது என்றால் இட பராமரிப்பு அதாவது முதல் பருவத்தில் ஆரம்பத்தில் ஆயிர எட்டாயிரத்தி முந்நூறு புழுக்களும் ஒரு சதுர அடிக்கு இரண்டாம் பருவத்தில் ரெண்டாயிரத்தி நூறு புழுக்களையும் பாதுகாக்க வேண்டும் இரண்டாம் பருவ முடிவில் சுமார் எட்நூறு புழுக்களை இருக்கும்போது பார்த்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஸோ இளம் புழுக்களை வந்து அளவுக்கு அதிகமாக வைத்தோம் என்றால் நோய் பரவுவது மற்றும் அதோடய வளர்ச்சிகள் பாதிக்கப்படும் புழுக்கள் நோயிலிருந்து பாதுகாத்து சிறப்பாக மேற்கூறிய முறைகளை கையாண்டு வ என்றால் சுமார் தொண்ணூறு சதவீதத்திற்கு அதிகமான புழுக்கள் புழுக்கள் எண்ணிக்கை இருக்கும் ஸோ இவ்வாறு செய்யும்போது பட்டு மகசூலானது அதிகரிக்கதற்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் அதிகமாகிறது ஸோ இந்த மேற்கூறிய முறைகளை பெரும்பாலான விவசாயிகள் கையாளுவது கடினமான கடினமாக இரு இருக்கும் என்ற காரணத்தினால் தமிழகத்தில் இருபது முதல் முப்பது வரையிலான இளம் புழு வளர்ப்பு நிலையங்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் தமிழர தமிழக அரசால் தமிழக அரசின் உதவியுடன் விவசாயிகளால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த இளம் புழு வளர்ப்பு நிலையங்களானது இளம் இளம்புழுக்களை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு அந்த ஏழு ஒரு வார காலம் அதாவது ஏழு முதல் எட்டு நாட்கள் கழித்து மூன்றாம் பருவத்தில் கொடுக்கின்றனர் இவ்வாறு செய்வதனால் விவசாயி இருந்து வரக்கூடிய வர அது இழப்பு விவசாயிகளிடம் வரக்கூடிய இழப்பு சரி செய்யப்பட்டு புழுக்கள் அது மகசூல் கூடு மகசூல் அதிகமாக வருகிறது எனவே மேற்கூறிய இளம் புழு வளர்ப்பும் முறைகளை செவ்வனே செய்து விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே ஏ முருகேஷ் அவர்களை பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு 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 மூன்று ஒன்பது எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு 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 பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் சரிங்க சரிங்க हां இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்ட்ட பேசிட்டு இருந்தீங்க வியாபாரிகள் கால் சென்டர் நிமனர்ட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன் காலையில சரி மதியானம் கூட வா வியாபாரிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும் ஞாயிற்று கிழமை கூட வா ஆமா வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் முடியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1800 1551 இல் தொடர்பு கொள்ளவும் பத்து பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பண்ணை குட்டை அமைத்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் களமருதூர் கிராம வேளாண்மையாளர் டி மன்னார் அவர்கள் தரும் தகவல்கள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பனை வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கலப்பின கோழி வளர்ப்பு மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மற்றும் மருத்துவ பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் எம் மூர்த்தி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும் மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்